ஆமா எத்தனை கடவுள் இருக்காங்க ஆமா எத்தனை சாமி கும்பிடுறாங்க இருக்குது ஆனா இந்த உலகத்திலே முதல் கடவுள் யாரு தேவி எனக்கு என்ன தெரியும் இல்ல சொல்லு பாக்கலாம் தெரியாது உலகத்திலே எத்தனை சாமி இருக்குது நீ படவகாரி கும்பிடுவ நான் முனியப்பனை கும்பிடுவேன் நீ என்னத்த கும்பிடுவ அவ முனியப்பன் பையனே எத்தனை சாமி எத்தனை பேர் கும்பிடுவாங்க இந்த உலகத்துல முதல் கடவுள் யாரு தேவி உலகத்துல முதல் கடவுள் யாரு என்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் நீ படியலக்க போ இல்லனா அது மாதிரி கூட மாட்டேன் திருப்பி என்ன கூப்பிட்டா நல்லா காணும் சொல்லிவிட்டு போறோம் போ இல்ல சொல்லிவிட்டு போ சொல்லிவிட்டு போய்டா யார் தான் கடவுளே இந்த உலகத்தில் முதல் தெய்வம் நானே என்ன முக்கிய முக்கிய கத்தீங்க
யா மனுஷா அப்ப யா படியலக்க போவல நான் படியலக்க போறதுக்கு நேரா ஆகும் அப்புறம் நான் படியலக்க போவும் இப்ப சொல்லுங்க ஏய் உங்க அண்ணே என்ன பண்ணா என்ன பண்ணா ஆடு மாடு மேய்க்கிறது சரி ஏண்டி கோவி திரி பெண்கள் எல்லாம் உன்னனுக்கு என்ன ஆகும் அத்தை ஆமா ஏண்டி மத்தியான நேரத்துல ஆறு இல்லாத நேரத்துல அவங்க ஊட்டி தயிர் திரி திங்கிறது அவங்களே சேர்த்து போறது ஆமா மத்திலேயே கட்டி போட்டு அடிச்சுக்கலாம் கோவி திரி பெண்கள் கொண்டனே அவன் போய் உலகத்துக்கு மொத்த கடமை குத்தன்னா செத்து போயிரு பாத்துக்கா ஏன் மனுஷன் எப்படி கோவத்துக்கு வர என்ன அவனு போய் கடவுள்னு சொன்னா சும்மா இருப்பாடி ஆமா எங்க அண்ணன் உலகத்துல முதல் கடவுள்னு சொன்னேன் அவன் என்னன்னு சொன்ன மாடு ஆடி மேய்ச்சவன் மாமிய கொண்டாண்டவன் மத்தால் அடிபட்டவன் ஆமா சின்ன ஆள் இல்ல அவனா மாமியா கிட்ட போயிட்டான் ஆமா ஆனா நீ எது பண்ணல எந்த இந்த காட்டி புலவு கேட்டாங்க ஐயா சத்தமலாத அந்த ஈஸ்வரன் என்ன வேலை செஞ்சா அப்படி தெரியுமா இப்போ சொல்ற நல்லா கேட்டாங்க என்னத்து சொல்ற அந்த வண்ணார பெண்ணே காத பெறமால அடிபட்டாய் ஒரு வண்ணார பொண்ணு யாகாலி துணி தலை தோய்ப்பா இங்க பாரு இதுன்னா அப்படி மூக்கு ஒரு நாள் பேசக்கூடாது ஒரு நாள் பேசக்கூடாது ஆமா நான் பேசலடா போ கம்முது கவுண்டா சொல்லுங்க நான் என்ன நடக்கதா நீ கேக்கணும் ஆமா அண்ணா அந்த வண்ணார புள்ள என்ன பண்ணுவா இப்படி சீலைய தூக்கி இப்படி இந்த இடுப்புல இந்த சொரிக்கிட்ட ஆமா அவ துணிய அப்படி நீ வந்து பாரு நான் வந்து சேர்த்து நின்றுக்கிட்டேன் குத்திக்கிட்டேன் அழகா இருக்கிறாயே உமா பார்வதா கூட இவ்வளவு அழகல்ல நீ தாண்டி அவ்வளவு அழகாக்கறன்னு
சொல்லி அவளே போய் பேசிட்டுக்கும் போது உடனே அவன் ஒப்பம் வந்துட்டான் ஆத்தங்கரைக்கு வந்து தாராவோ அப்போ வந்த உடனே இந்த மனுஷனை எங்க மூடி வைக்கன்னு சொல்லி அந்த பழைய துணியெல்லாம் மேல போட்டு மூடி மூடிய போட்டு அமுத்தி வச்சுட்டான் யார் இந்த மனுஷனு அவன் என்ன பண்ண ஒப்பங்காரன் வந்த உடனே அந்த கூடிய தூக்கிட்டு துணிய தூக்கணும் பாரு இந்த ஆளு கூடையில இருந்து புடக்கம் புடக்கம் முடிக்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லி அந்த துணியால அடிவாங்கனேன் எதுக்காக எல்லாத்துக்கு ஏய் அவன் சந்தேகப்பட்டு அடிச்சா அந்த வண்ணம் நான் அவளை சேர்த்த கிடையாது பின்ன என்ன பண்ண சந்தேகப்பட்டு வண்ணனாகப்பட்டும் கையில எடுத்துட்டு வந்த முடிச்சல கட்டின கூட அதில் அடிச்சு விட்டான் அவளை தான் இவங்க அண்ணனாட்டு சும்மா விட்டுட்டு போ திருவண்ணாமலையில் பெரிதாக கோபுரத்தை கட்டி அதுல அண்ணா உண்ணாமலை அம்மா என்று பெயர் வைத்து 1008 கோடி பாலாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறான்.